நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனா நாகபர்யங்க முத்ஸ்ருஜ்ய ஹ்யாகதோ மதுராம் புரீம். ஸ்ரீயஃபதியான சர்வேஸ்வரன் தான் சம்சாரிகளை ரட்சிப்பதற்காக செய்யக்கூடிய எத்தனையோ அவதாரங்களுக்குள்ளே சிறந்ததாக 10 அவதாரங்கள் கொண்டாடப்படுகின்றன. தசாவதாரங்கள் என்று அவற்றை நாம் சொல்லுகிறோம். அவற்றில் நம் போன்றவர்கள் அனைவரும் அவரை பற்றும்படிக்கு எளிமையோடே வந்து பிறந்து நமக்கு இனிமையான தன்னுடைய குணங்களையும் தன்னுடைய சேஷ்டிதங்களையும் பகவான் காட்டிப் போந்தார். ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா தியக்துவா தேகம் புனர்ஜென்ம நைதி மாமேதி சோர்ஜுன என்று கண்ணன் கீதையில் தெரிவிக்கிறார். கண்ணன் பிறப்பதனுடைய ரகசியம் என்ன என்பதை நேற்றைய தினம் பார்த்தோம். பகவான் எப்போதெல்லாம் தர்மத்துக்கு தலைக்குனிவு ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் தான் ஆசைப்பட்டு பிறக்கிறார், தன்னுடைய இச்சையாலே பிறக்கிறார். அப்படி பிறக்கும்போது அவருடைய தன்மைகள் எதுவும் குறைவது கிடையாது. அவர் ஸ்ரீவைகுண்டத்தில் என்ன உயர்வோடு இருப்பாரோ அதே தன்மைகளோடு தான் இந்த பூ உலகிலும் அவதரிக்கிறார். நம்மை போன்ற ஒரு உடலை எடுத்துக்கொள்வதில்லை, தனக்கென்று அசாதாரணமான பஞ்ச உபனிஷன் மயமான அப்ராகிருதமான திருமேனியோடு தான் வந்து பிறக்கிறார் என்று பார்த்தோம். இப்படி பகவான் தான் அவதரிக்கிறார் என்று எவனொருவன் தெரிந்து கொள்கிறானோ அவன் மறுபடியும் இந்த பூ உலகில் பிறப்பதில்லை என்று கண்ணன் தெரிவிக்கிறார். ஜென்ம கர்மச்ச மே திவ்யம், என்னுடைய ஜென்மங்கள் என்ன, நான் செய்யக்கூடிய சேஷ்டிதங்கள் என்ன, அனைத்துமே ஆச்சரியமானவையாக உள்ளன, திவ்யமாக உள்ளன. தனக்கும் நமக்கு மட்டும் திவ்யமானது அல்ல, பகவானுக்கே ஆச்சரியமாக இருக்குமா. தான் செய்த அவதாரங்களை நினைத்து பார்த்தால் தானே ஆச்சரியப்படும்படிக்கு இனிமையாக உள்ளன. பகவான் ஆலிலை தளிரில் சயனித்து கொண்டு தன்னுடைய திருவடியை எடுத்து வாயில் போட்டிருக்கிற மாதிரி சேவிச்சிருக்கோமோ இல்லையோ, எதற்கு செய்கிறார், எதற்கு தன்னுடைய திருவடியை தானே வாயில் போட்டு பார்க்கிறார் என்றால், பக்தர்கள் அனைவரும் அவருடைய திருவடி மிகவும் இனிமையானது இனிமையானதுன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கா. தவாமிருதசியந்தினி பாதபங்கஜே நிவேசிதாத்மா கதம் அந்யதிச்சதி என்று ஆளவந்தார் தெரிவிக்கிறார். உன்னுடைய திருவடியிலிருந்து அமிர்தமாக பொழிகிறது, அது இருக்கும்போது மற்ற உலக விஷயங்களில் எப்படி எனக்கு ஆசை செல்லும், கதம் அந்யதிச்சதி, பரமாத்மாவிடம் ஆசை வந்துவிட்டால் அவருடைய இனிமை எப்பேற்பட்டது என்று நமக்கு புரிந்துவிட்டால் உலக விஷயங்களில் ஆசை வராது என்று தெரிவிக்கிறார்கள். அப்படி பக்தர்களெல்லாம் சொல்கிறார்களே, நம்முடைய திருவடியில் அப்படி என்ன இனிமை உண்டு என்று பகவானுக்கு ஒரு ஆசை, தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை. அதற்காக தன்னுடைய திருவடியை தானே எடுத்து தன் வாயில் போட்டுக்கொண்டார். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புட்டே சயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. கால் என்பது ஒரு தாமரை அவருக்கு, வாய் என்பது ஒரு தாமரை, கை என்பது ஒரு தாமரை. அப்போ ஒரு தாமரையாலே ஒரு தாமரையை மற்றொரு தாமரையில் சேர்த்து கொண்டு பகவான் கிடைக்கிறார் என்று பெரியோர்கள் பாடுகிறார்கள். அப்படி தன்னுடைய இனிமையான திருவடிகள் எப்படி தனக்கே இனிமையாக உள்ளனவோ அதைப்போல் ஜென்ம கர்மச்ச மே திவ்யம், என்னுடைய ஜென்மங்களும் நான் செய்யும் சேஷ்டிதங்களையும் நான் நினைத்து பார்த்தால் எனக்கே ஆச்சரியமாக உள்ளது. ஏவம் யோ வேத்தி தத்துவதக, இந்த ஜென்மங்களை எவன் உள்ளபடி அறிந்து கொள்கிறானோ. பலரும் புரிந்து கொள்வது கிடையாது. நமாம் துஷ்கிருதினோ மூடாக பிரபத்யந்தே நராதமாக என்று தெரிவிக்கிறார் பகவான். ஏதோ ஜீவாத்மாக்களுக்குள் ஒருவர் யோகம் இதெல்லாம் பண்ணி சித்து வேலையாலே ஏதோ சித்திகளை அடைந்துள்ளார், அதனால் சக்தி கோவர்தனத்தை தூக்கும் சக்தி உள்ளது என்றெல்லாம் சிலர் நினைக்கிறார்கள். அவர்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நாம் மம பூதமகேஸ்வரம் பரம்பாவம் அஜானந்தா மம பூதமகேஸ்வரம் அவஜானந்தி மாம் மூடாக, மூடர்கள் என்னை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாமல் மனிதர்களில் ஒருவனே ஏதோ சித்திகள் ஏதோ சித்து வேலையெல்லாம் பண்ணி நன்ன சக்தியெல்லாம் பெற்றிருக்கிறார் என்று நினைத்து கொள்கிறார்கள். பரமாத்மாவான நான் அவதரித்துள்ளேன் என்று அவர்கள் புரிந்து கொள்ளாமல் போகிறார்கள். அப்படி இல்லாமல்
ஏவம் யோவேத்தி தத்துவதா, எவன் ஒருவன் உண்மையாக என்னுடைய அவதாரங்களை புரிந்து கொள்கிறானோ, தியக்துவா தேகம், அவன் தன்னுடைய உடலை விட்டு புனர்ஜன்ம நைதி, மறுபடியும் பிறப்பது கிடையாது, மாம் ஏதி சோர்ஜுன, என்னையே வந்து அடைகிறான் என்று கண்ணன் தெரிவிக்கிறார். பொதுவாக உலகத்தில் ஒரு நியாயம் உண்டு, தத்கிரத்து நியாயம்னு சொல்லுவார். நாம் என்ன சிந்திக்கிறோமோ அதையே தான் அடைவோம் என்று சாமான்யமாக வச்சுக்கோங்களேன். பகவானை பற்றி நாம் தியானம் செய்கிறோம், தியானம் செய்து எப்படிப்பட்டவராக அவரை தியானிக்கிறோமோ அப்படிப்பட்ட பகவானை நாம் முக்தியில் சென்று அடைகிறோம். அவர் எளிமையானவர், தாமோதரனாக பிறந்து கட்டுப்பட்டு பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவனாக இருந்தார்னு தியானம் செய்தால் முக்திக்கு சென்றாலும் அங்கு அவருடைய எளிமையை நாம் அனுபவிக்கலாம். இங்கு அவர் பெரியவர் பெரியவர் நினைச்சால் அங்கு சென்றும் அவருடைய பரத்வத்தை அனுபவிக்கலாம். இதற்கு தத்கிருத்த நியாயம் என்று பெயர். இது சாதாரண பாஷையில் சொன்னால் இப்படி சொல்ல வேண்டும், அந்த தத்கிருத்த நியாயம் இங்கு பட்டு போயிற்று. பகவான் கட்டுப்பட்டான், பகவான் பிறந்தான் என்று நான் தெரிந்து கொண்டால் அப்போ எனக்கு என்ன வரணும், எனக்கும் பிறவிதானே ஏற்படணும். நான் என்ன நினைக்கிறேனோ அப்படித்தான் ஆவேன். எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே களேபரம் தம் தமே வைத்தி கவுந்தேய சதா தத்பாவ பாவிதா என்று ஒரு ஸ்லோகம் கீதையில் வருகிறது. பக்தி யோகம் செய்பவர்களுக்கு அந்திம ஸ்மிருதினு ஒன்று வேணும். அதாவது கடைசி நிமிடத்தில் உயிர் பிரிகிறதோ இல்லையோ, பிரியும்போது அந்த பக்தியோக நிஷ்டன் பகவானையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும். அது இல்லாவிட்டால் முக்தி கிடையாது. எவன் ஒருவன் தான் உயிர் பிரியும் போது எதை நினைத்து கொண்டே அந்த உயிரை விடுகிறானோ அவன் அதுவாகவே ஆகிவிடுகிறான். எம் எம் வாபி ஸ்மரன் பாவம், எந்த ஒரு தன்மையை நினைத்து கொண்டே ஒருவன் தியஜதி அந்தே களேபரம் இந்த உடலை விடுகிறானோ, தம் தமே வைத்தி கவுந்தேய மனசு அதிலேயே ஈடுபட்டிருக்கோ இல்லையோ, அப்போ அடுத்த ஜென்மத்தில் அதுவாகவே பிறக்கிறான். இதுதான் ஜடபரதருக்கு நடந்தது. பரதர் பரதர் என்று ஒருத்தர் ரிஷபதேவருடைய பிள்ளையாக பிறந்தார். ராஜகுலத்தில் பிறந்து நன்னா ஆட்சி செய்து கொண்டு வந்தார். பாரத வருஷம்னு இதை சொல்கிறோமே, பாரதம் பாரதம்னு ஏன் பேருனால் அந்த ரிஷபதேவருடைய பிள்ளை பரதன், அவரால் ஆளப்பட்ட பூமி, ராமனுடைய தம்பி பரதனால் ஆளப்பட்டதல்ல, அவரை கொண்டு இந்த பெயர் வரவில்லை, ரிஷபதேவனுடைய குமாரரான பரதனாலே ஆளப்பட்ட பூமி. அந்த பரதர் பெரிய பக்தி யோகத்தில் ஆசை உடையவராக இருந்தார். ராஜ்யமெல்லாம் வேண்டாம் என்று விட்டு விட்டு சென்றார். அவருக்கு பெரிய ஞானி, காட்டில் இருந்து கொண்டு தனியாக தவம் செய்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு நாள் ஒரு மான், கர்ப்பிணியான ஒரு மான் அந்த பக்கமாக செல்ல புலி உருமக்கூடிய சத்தம் கேட்டு திடீரென்று குதித்தது அந்த மான். அப்போ பயத்திலே அந்த மான் குட்டி அங்கேயே பிறந்து விட்டது, பிரசவமாகிவிட்டது. பெரிய தாய் மான் ஓடிவிட்டது. இந்த பரதர் அந்த குட்டி மானை எடுத்து வச்சுட்டு தான் தான் அதற்கு உண்ண வேண்டிய உணவெல்லாம் கொடுத்து வளர்த்து வந்தார். அந்த மானிடம் மிகுந்த ஆசையோடு இருந்தார். அதனால் அவருக்கு உயிர் பிரியிற தருணம் வந்ததோ இல்லையோ, வந்தபோது பகவானை நினைக்காமல் இந்த மானுக்கு என்னாகும் என்னாகும்னே நினச்சிட்டு இருந்தார். அதனால் அடுத்த பிறவியில் அவர் மானாகவே பிறந்து விட்டார். ஆனால் ஒரே ஒரு ஏற்றம், பக்தி யோகம் நன்னா பண்ணிட்டிருந்ததுனால தன்னுடைய பூர்வ ஜென்ம நினைவுகள் எல்லாம் அவருக்கு இருந்தன. அதனால் சரி, இதுதான் தவறு செய்தோம், நாம் மானையே நினைத்து கொண்டிருந்தது தவறு, அப்போ இந்த பிறவியில் தான் காத்திருந்து உயிர் பிரியும் வரை ஒரு மகர்ஷியினுடைய ஆசிரமத்தில் இருந்து விட்டு மறுபடியும் மனுஷனாக பிறந்தார். அப்போது அவருக்கு ஜடபரதர் என்று பெயர். ஜடபரதர் பெரிய ஞானியாக பக்தியோக நிஷ்டராக இருந்து தான் முக்தியடைந்தார்னு சரித்திரம். அப்போ பக்தியோக நிஷ்டன் எதை நினைத்து கொண்டு உயிர் விடுகிறானோ அதுவாகவே ஆகிவிடுகிறான். அதனால்தான் இது பக்தியோக நிஷ்டனுக்கு, பிரபன்னனுக்கு, சரணாகதனுக்கு இந்த நியமம் கிடையாது. சுவாமி ராமானுஜருக்கு சில சந்தேகங்கள் எல்லாம் இருந்தன. இன்னும் அவர் பெரிய நம்பிகளை ஆசிரயிக்கவில்லை. காஞ்சிபுரத்தில் தான் இருந்தார், யாதவ பிரகாசரிடம் படித்து கொண்டிருந்தார். அப்போது சித்தாந்தத்தில் சில சந்தேகங்கள் இருந்தன. அவர் படித்ததெல்லாம் அத்வைத ஆச்சாரியர்களிடத்தில், யாதவ பிரகாசர் ஒரு அத்வைத ஆச்சாரியர் சந்நியாசி, அவரிடத்தில் படித்து வந்தார். ஆனால் இவருக்கு கருத்துகள் வேறு மாதிரி இருந்தன. அப்போ சில சந்தேகங்கள் இருக்கும்போது திருக்கச்சி நம்பிகள் என்று ஒரு ஆச்சாரியர், அவர் தினமும் தேவப்பெருமாளுக்கு ஆலவட்ட கைங்கரியம், விசிறி வீசி கைங்கரியம் பண்ணுவார், அவரோடு பகவான் பேசுவார். அதனால் திருக்கஞ்சி நம்பிகளிடத்தில் தன்னுடைய சந்தேகங்களை எல்லாம் கேட்டு அவர் பகவானிடத்திலிருந்து பதில் பெற்று உரைத்தார். அதைத்தான் ஆறு வார்த்தைகள், தேவப்பெருமாளுடைய ஆறு வார்த்தைகள்னு சொல்கிறோம். அகமேவ பரம் தத்துவம் தரிசனம் பேத ஏவச்ச
உபாயேஷு பிரபத்தி ஸ்யாத் அந்திமஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி ஸ்யாத் பூர்ணாச்சாரிய சமாஸ்ரயஹ என்று ஆறு வார்த்தைகள் சொன்னார். அகமேவ பரம் தத்துவம், நாராயண நான்தான் பரம்பொருள். தரிசனம் பேத ஏவச்ச, ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்பதல்ல. அபேதம் சித்தாந்தம் கிடையாது, பேதம்தான் சித்தாந்தம். அச்சேதன பொருள் வேறு, ஜீவாத்மா வேறு, பரமாத்மா வேறு என்று தெரிந்துகொள். ரெண்டாவது சொன்னார், உபாயேஷு பிரபத்தி ஸ்யாத், பக்தி யோகத்தை பற்றாதே பிரபத்தி செய், நீ சரணாகதி தான் செய்ய வேண்டும் என்று மூன்றாவது சொன்னார். அந்திமஸ்மிருதி வர்ஜனம், பக்தி யோக நிஷ்டனுக்கு அந்திமஸ்மிருதி வேண்டும். கடைசி நொடியில் எதை நினைத்து கொண்டு மரணம் அடைகிறானோ அதையே அடைகிறான். ஆனால் சரணாகதனுக்கு தேவையில்லை. கடைசி நிமிடத்தில் அவன் உடல் அவன் வசத்திலேயே இல்லாமல் கூட இருக்கலாம், அவன் மூர்ச்சையடைந்து தன் சம்யையோடு இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனாலும் முக்தி உண்டு. அந்திமஸ்மிருதி வர்ஜனம், சரணாகதனுக்கு கடைசி நொடியில் ஸ்மிருதி தேவையில்லை என்று தெரிவித்தார். அதற்கு மேலே அந்திமஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி ஸ்யாத், பக்தி யோக நிஷ்டனுக்கு பல பிறவிகளாகும், பல பிறவிகள் பக்தி யோகம் செய்தால்தான் முக்தி அடையலாம். சரணாகதனுக்கு அந்த பிறவியின் இறுதியில் முக்தி உண்டு. கடைசியாக பூர்ணாச்சாரிய சமாஸ்ரயா, மகாபூர்ணர் என்று பெரிய நம்பிகளுக்கு பெயர். அவர் ஸ்ரீரங்கத்தில் இருந்தார். அவரைத்தான் ராமானுஜர் ஆச்சாரியராக பற்ற வேண்டும் என்று ஆறு வார்த்தைகள் சொன்னார். நமக்கு வேண்டியது அந்திமஸ்மிருதி வர்ஜனம், பக்தி யோகத்தில் இருப்பவனுக்கு கடைசி நொடியிலும் பகவானை நினைக்க வேண்டும். சரணாகதனுக்கு தேவையில்லை. நாம் ஒருமுறை இப்போது சரணாகதி செய்துவிட்டால் ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதி யோனரா தாத்து சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ததஸ்தம் மிரியமானந்தூ காஷ்ட பாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம். இது வராக பெருமாள் சொன்ன சரமஸ்லோகம். கண்ணன் சொன்ன சரமஸ்லோகத்தைப் போலே வராக பெருமாள் சொன்ன சரமஸ்லோகம், நீ கடைசி நிமிடத்தில் என்னை நினைக்க முடியாமல் விட்டாலும் பரவாயில்லை, எப்போது மனது உன் கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ, சரீரம் ஆரோக்கியத்தோடு இருக்கிறதோ, உன்னுடைய தாத்துக்கள் வாத்தம் பித்தம் இதெல்லாம் சொல்கிறோமே அதெல்லாம் சரியாக இருக்கும்போது, ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதி யோனரா தாத்து சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா, என்னை அப்போது ஒருமுறை நீ நினைத்துவிடு, பகவன்னு நீதான் என்னை காக்க வேண்டும் என்று ஒருமுறை சரணாகதி செய்துவிட்டால் கடைசி காலத்தில் நீ ஒரு கல்லு போலே கட்டை போலே மூர்ச்சையடைந்து கிடந்தாலும் உனக்கு எந்த விதமான புத்தி ஓட்டமும் இல்லை, கல் போல் கிடக்கிறாய் என்றாலும் அகம் ஸ்மராமி மத்பக்தம், என்னுடைய பக்தனான உன்னை நான் அப்போது நினைக்கிறேன், நீ நினைக்க வேண்டும் என்கிற தேவையில்லை, நான் உன்னை நினைவில் கொண்டு நயாமி பரமாம் கதிம் முக்தியையே கொடுக்கிறேன்னு சொன்னார். அப்போ பக்தி யோக நிஷ்டனுக்கு அந்திமஸ்மிருதி வேண்டும், சரணாகதனுக்கு தேவையில்லை. அப்படி பார்த்தால் பகவான் பிறந்தார் பிறந்தார்னு தெரிந்து கொண்டால் நமக்கு என்ன ஏற்படணும், நமக்கும் பிறவிதான் ஏற்படணும். தத்கிருத்த நியாயத்தின்படி நான் என்ன தியானம் செய்கிறேனோ அதைத்தான் நான் அடைவேன். உலக விஷயங்களையே நினைத்து கொண்டிருந்தால் உலக விஷயங்களைத்தான் அடுத்த பிறவியில் அடைவேன். பகவானையே நினைத்து கொண்டிருந்தால் பகவானையே அடைவேன். அப்போ இந்த இடத்தில் அவனுடைய பிறவியையே நினைத்து கொண்டிருந்தேன். ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்துவதா, இதை ஒழுங்காக ஒருவன் அறிந்து கொண்டு அதை நினைத்து கொண்டிருந்தால் என்ன நடக்கணும், நாம் பிறந்தது போல அவனும் பிறப்பான்னு தானே சொல்லணும். தியக்துவா தேகம் புனர்ஜென்ம நைதி மாமேதி சோர்ஜுன, அவன் அதற்கு பின்னால் பிறவியே எடுப்பது கிடையாதுன்னு சொல்கிற. இதுதான் பகவானுடைய ஏற்றம். உலக நியத்திகளெல்லாம் அவரிடத்திலே நாம் பொருத்தி பார்க்க முடியாது. பகவான் பிறந்தான் நினைச்சா நாம் இனிமே பிறக்க தேவையில்லை. அவன் யசோதை கையால் கட்டுப்பட்டான்னு நினைத்தால் நாம் இந்த சம்சாரத்தில் கட்டுப்பட தேவையில்லை. அப்போ அபஹத பாப்மா, தான் பாபங்களெல்லாம் நீங்க பெற்றவர். அவர் செய்த பாப்பத்தொழில்களை நாம் பார்த்தால் நம்முடைய பாபங்களும் நீக்கப்படும். பொதுவாக உலகத்தில் இதெல்லாம் பாபம்னு சொல்லல, திருடுறது இதெல்லாம் பாபம் தானே. அவர் திருடினார்னு நினைச்சால் நாம் திருடராக மாட்டோம், நம்முடைய பாபங்கள் எல்லாம் திருடப்படுகின்றன. அப்படிப்பட்ட ஏற்றம் பகவானுடைய பிறப்புக்கும் அவனுடைய சேஷ்டிதங்களுக்கும். அதை நினைத்தால் என்ன சேஷ்டிதமாவனால் இருக்கலாம், பொய் சொன்னது, திருடினது, வஸ்திராபகரணம் பண்ணது, எதுவாக இருந்தாலும் நமக்கு முக்தி கிடைக்கும் என்று தெரிவிக்கிறார். அப்படி அவர் செய்த அவதாரங்களுக்குள்ளே சிறந்ததுதான் கிருஷ்ணாவதாரம் என்று கொண்டாடப்படுகிறது. அதைத்தான் இந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது. ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீராரணவ நிகேதனஹ நாகபர்யங்க முத்ஸ்ருஜ்ய ஹ்யாகதோ மதுராம் புரீம். பகவான் முதல்ல ஒரு இடத்துல இருந்தாராம்,
அங்கிருந்து புறப்பட்டு அடுத்த ஒரு இடத்துக்கு வந்தார். அப்புறம் அங்கிருந்து புறப்பட்டு மதுரையை வந்து அடைந்தார்னு தெரிவிக்கிறார். ஏஷ நாராயணஹா ஸ்ரீமான், பரம்பொருள் யார், நாராயணன் என்று தெரிவிக்கிறார். நாராயணன் என்றால் ரெண்டு பொருள், ரெண்டு அர்த்தம் உண்டு இந்த சொல்லுக்கு. ஒன்று நாரம், நாரம் என்றால் உலகத்தில் இருக்கும் அனைத்து பொருட்களும்னு அர்த்தம். அது அச்சேதன பொருளாகவும் இருக்கலாம், அல்லது இதுக்குள்ள ஒரு ஜீவாத்மா இருக்காரு. இந்த உடல் அச்சேதன பொருள், உடலுக்கு அறிவு கிடையாது, இதற்குள் இருக்கும் ஆத்மாவுக்கு அறிவு உண்டு. இந்த மேஜைக்கு அறிவு கிடையாது, மேஜைக்குள் இருக்கும் ஆத்மாவுக்கு அறிவு உண்டு. அந்த அறிவு வெளியே வருவதற்கான வழிகள் இல்லை. மேஜையில் இருந்தால் ஆத்மா எந்த அறிவை கொண்டு எதுவும் செய்ய முடியாது. செடியில் இருந்தால் கொஞ்சம் அறிவு வெளியில் வரலாம், விலங்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் உபயோகிக்கலாம், மனிதன் நிறைய உபயோகிக்க முடிகிறது. அப்போ ஆத்மா எந்த நிலையில் இருந்தாலும் அவருக்கு அறிவு உண்டு, எவ்வளவு பயன்படுத்த முடிகிறது என்பதில்தான் ஏற்றத்தாழ்வு. அப்போ இப்படி ரெண்டு வகையாக, ஒன்று அச்சேதன பொருள் அறிவற்ற பொருள், மற்றொன்று சேத்தன பொருள் அறிவுடைய பொருள். இது எல்லாம் சேர்த்து நாரம் என்கிற சொல்லாலே குறிக்கப்படுகிறது. அந்த நாரங்களுக்கெல்லாம் அயனமாக இருக்கிறார், இருப்பிடமாக இருக்கிறார். இப்ப நாரங்கள் உலகம்னு வச்சுக்கோ, உலக அனைத்துக்கும் பகவான் இருப்பிடமாக இருக்கார்னால் அவர்தான் உலகை தாங்குகிறார்னு பொருள். பகவான் இவ்வளவு பெரிய திருமேனியோடு எதுக்கு இருக்கார்னால், விஷ்டபியாகம் இதம் கிருத்னம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத்து. கண்ணன் அர்ஜுனிடம் தெரிவிக்கிறார், அர்ஜுனா என்னுடைய சக்தி எவ்வளவென்றால், என்னுடைய சக்தியில் ஒரு சிறு பகுதியாலே இந்த உலகனைத்தையும் நான் தாங்குகிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்குவாரோன்னு நினைக்க வேண்டாம். ஏகாம்சேன ஸ்திதா விஷ்டபிய ஸ்திதா, என்னுடைய சக்தியின் ஒரு சிறு பகுதியாலே உலகத்தை நான் தாங்கி இருக்கிறேன்கிறார். அப்படி நாரங்களுக்கெல்லாம் அயனம், உலகில் இருக்கும் பொருட்கள் அனைத்துக்கும் இருப்பிடமாக அவற்றை தாங்குபவராக இருக்கிறார்னு ஒரு பொருள். மற்றொரு பொருள், அந்த பொருட்களை தனக்கு இருப்பிடமாக கொண்டவர்னு பொருள். நாரங்கள் உலகில் இருக்கக்கூடிய பொருட்கள், அவற்றையெல்லாம் தாங்குபவர்னு ஒரு பொருள். ரெண்டாவது அவற்றுக்குள்ளே இருப்பவர்னு பொருள். ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் அந்தராத்மாவாக பகவான் இருக்கா இல்லையா. ததனு பிரவிஷ்ய சச்சத்யச்சாபவத்துன்னு சாஸ்திரம் சொல்றது. உலகை படைத்தவுடன் அதற்குள் புகுந்து ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் பகவான் இருந்து அதை ரட்சிக்கிறார். அப்ப நாராயணன் என்றால் இந்த ரெண்டு பொருட்கள் அனைத்தையும் தாங்குகிறார், தான் அனைத்துக்குள்ளும் இருக்கிறார். அந்த பகிஷ்ச தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதான்னு தெரிவிப்பார்கள். ஒருத்தரால் இது ரெண்டுத்தையும் பண்ண முடியாது. அடியனுடைய கை இருக்கு, அதுக்கு மேலே இந்த புஷ்பம் இருக்குன்னால் கை புஷ்பத்தை தாங்குகிறதுன்னு சொல்லலாம், கை புஷ்பத்துக்குள்ளே இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுவே இந்த புஷ்பத்துக்குள்ளே ஒரு ஜீவாத்மா இருக்கார், அவர் அதை வெளியே இருந்து தாங்குகிறார்னு சொல்ல முடியாது. ஆனால் பகவானுடைய ஏற்றம் அகடித கடனா சாமர்த்தியம்னு சொல்லுவார். சேர்க்க முடியாத விஷயங்களை கூட தான் சேர்த்து விடுவார். ஒரு பொருளுக்கு உள்ளேயும் இருந்து அதை தரிப்பார், வெளியேயும் இருந்து அதை தரிக்கிறார். அப்படிப்பட்டவர் நாராயணன். அவர்தான் பரம்பொருள்னு எப்படி தெரிந்து கொள்வது? ஸ்ரீமான் பிராட்டியோடு சேர்ந்திருக்காரோ இல்லையோ அவர்தான் பரம்பொருள். யத் புரூபங்காக பிரமாணம் ஸ்திரச்சர ரச்சனா தாரதமியே முராரேகே வேதாந்தாஸ் தத்துவசிந்தா முரபிதுரசி யத் பாதச்சின்ஹைஹி தரந்தி. வேதமானது எது பரம்பொருள்னு தேடத் தொடங்கியது. வேதம் என்றால் வேதாந்தங்கள் உபனிஷத்துக்கள், பரம்பொருள் யார் என்று தேடத் தொடங்கின. என்னென்ன தேவதைகள் எல்லாம் உண்டோ அவர்கள் அனைவரையும் நிறுத்தி வைத்து இவர் பரம்பொருளா, இவர் பரம்பொருளா, இவர் பரம்பொருளான்னு பார்த்துட்டே வந்துதான். அப்போ எப்படி முடிவெடுத்ததென்றால், அவரவருடைய திருமார்பை பார்த்துட்டே போகுமா. யாருடைய திருமார்பில் பிராட்டியினுடைய கால் பதித்த தடம் உள்ளதோ அவர்தான் பரம்பொருள்னு முடிவெடுத்துருமா. வேதாந்தாக தத்துவ சிந்தாம், எது உன் உயர்ந்த தத்துவம் என்கிற தேடலை முரபிதுரசி, முரன் என்கிற அசுரனை கொன்றாரு, அப்ப முரபித் என்றால் பகவான் பொருள். அவனுடைய திருமார்பிலே எத் பாத சின்னைஹி தரந்தி, பிராட்டியினுடைய திருவடி சுவடுகள் இருப்பதாலே தான் இவர் நாராயணன்னே தெரிந்து கொள்கிறார்கள். அப்ப பகவானுடைய மேன்மைக்கு பிராட்டியோடு உள்ள சேர்க்கை தான் காரணம், அவருடைய எளிமைக்கும் பிராட்டியோடு உள்ள சேர்க்கை தான் காரணம். இல்லாட்டா அவருக்கு ரெண்டுமே கிடையாது. அவருக்கு சொத்து உண்டு, ஆனால் பிராட்டியோடு சேர்ந்தபடியால் அவளைத்தானே ஸ்ரீன்னு சொல்றோம். ஸ்ரீ என்றாலே செல்வத்தை குறிப்பதற்கு தெரிவிக்கிறோம். அப்ப அவர் செல்வந்தராக ஆனதே பிராட்டியோடு சேர்ந்திருக்கிறபடியால் தான். அதே சமயத்தில் பெரியவராகவே இருந்தால் போராது, எளிமை வேண்டுமே. அதற்கு ஸ்ரீ ரங்கநாச்சியார் பாடசாலை அப்படின்னு ஒரு பாடசாலை இருக்கான். அதுல ஒரே ஒரு மாணவன் ரங்கநாதன் மட்டும்தான்.
அந்த ரங்கநாத பெருமானுக்கு எப்படி பக்தர்களிடத்தில் எளிமையாக நடந்து கொள்ள வேண்டும்னு ஆண்டாள், அதாவது நாச்சியார் கற்பிக்கிறாளாம். லோகநாதா மாதவா பக்தவத்சலா என்று மூன்று திருநாமங்கள் சகஸ்ரநாமத்தில் பார்த்தீர்கள் என்றால் அடுத்தடுத்து மூணு திருநாமம் வரும். லோகநாதா உலகுக்கெல்லாம் நாதன், மாதவா பெரிய பிராட்டியாருக்கு இருப்பிடமானவன், பக்தவத்சலா பக்தர்களுடைய குற்றங்களை பார்க்காமல் அவர்களை ஏற்றுக்கொள்பவன். ஏன் நடுவுல மாதவகான்னு சொன்னார்னால், மாதவனானபடியால் தான் அவன் லோகநாதன், மாதவனானபடியால் தான் பக்தவத்சலன். அப்ப ரெண்டுமே பிராட்டியுடைய சம்பந்தத்தால் தான் ஏற்பட்டது. ஆகையாலே நடுவில் ஸ்ரீமான் ஏஷ நாராயணஹா ஸ்ரீமான், அவர் என்ன செய்தார், பிராட்டியினிடத்துல ரொம்ப காதல் உண்டு. பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். பிராட்டியாரிடத்தில் அபிமத தாம்பத்தியம் அனுரூப தாம்பத்தியம்னு தெரிவிப்பார்கள். கணவன் மனைவி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், கணவனுக்கு மனைவி பிடித்தவளாக இருக்கலாம், ஆனால் ஏற்றவளாக இல்லாமல் போகலாம். அந்த மனைவிக்கு கணவன் ஏற்றவனாக இருக்கலாம், பிடித்தவனாக இல்லாமல் போகலாம். அப்போ ரெண்டு இருக்கும் இல்லையோ. அனுரூபம் என்றால் இவருக்கும் அவருக்கும் பொருத்தம் உள்ளதுன்னு அர்த்தம். அபிமதம் என்றால் இருவருக்கும் அன்பு உள்ளதுன்னு அர்த்தம். பகவானுக்கும் பிராட்டிக்கு ரெண்டு உண்டாம், ஒன்று இருந்து இன்னொன்று இல்லாவிட்டாலும் பிரயோஜனம் இல்லை. அப்போ அனுரூப தாம்பத்தியம் அபிமத தாம்பத்தியம் ரெண்டும் உண்டு. எந்த அளவுக்கு பிராட்டியிடம் ஆசை உண்டென்றால், பிராட்டியினுடைய பக்தர்கள்னு எத்தனை பேர் இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் பகவான் ஏற்றுக்கொள்கிறார். பராசர பட்டர் ஸ்ரீரங்கத்திலே பிராட்டியாலும் பெருமாளாலும் வளர்க்கப்பட்டவர். பெத்தது எனமோ கூறத்தாழ்வான், ஆனால் ஸ்ரீரங்கத்துக்கு போனால் திருமணத் தூண்கள்னு ரெண்டு இருக்கும். பகவானுக்கு முன்னாடி தங்க கவச்சம் போட்டு ரெண்டு தூண் இருக்கும், திருமணத் தூண்கள் என்று பெயர். எதற்கென்றால், நாம் பகவானை சென்று சேவிக்கும் போது அவரை சேவித்து மனம் உருகி நம்மளால் நிற்க முடியாமல் தள்ளாடினால் அந்த தூணை பிடித்து கொண்டு சேவிக்கலாம். மாயோனை மனத்தூணே பற்றி நின்று என் வாயார எண்ணுகோலோ வாழ்த்துனாளே என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்போ அந்த தூணை பற்றி கொண்டு சேவிக்கலாம். பராசர பட்டரை அந்த தூணுக்கு நடுவில் தூளி கட்டுவாளாம், கட்டி அதில் பராசர பட்டரை போட்டு ரங்கநாயகி தாயார் ஆட்டித்தான் தூங்க பண்ணுவாளாம். அப்படி வளர்க்கப்பட்டவர் பராசர பட்டர். அவர் பகவானிடம் சென்றார். சென்றவுடன் முதல்ல ரங்கராஜஸ்தவம் என்று ஒரு பிரபந்தம் பெருமானை பற்றி பாடிவிட்டார். நம்பெருமாளை பற்றி ரங்கராஜஸ்தவம் பூர்வ சதகம் உத்தர சதகம் 200 ஸ்லோகங்களை கொண்ட ஒரு ஸ்தோத்திரம் பாடிவிட்டார். அடுத்து பிராட்டியை பற்றி பாடுவதற்காக சென்றார். ஸ்ரீ குணரத்ன கோஷம் என்று அந்த நூலுக்கு பெயர். அதை பாடுவதாக உள்ளேன், தேவரீர் அனுமதி கொடுக்க வேண்டும்னு கேட்டார். கேட்டவுடன் பகவானுக்கு, சரி எனக்கு சமமானவள்னு பாடப்போறீரா, என்னை விட குறைந்தவள்னு பாடப்போறீரா, எப்படி பாடப்போறீர் என்று கேட்டால், ஸ்ரீயம் துவத்தோப்யுச்சைஹி வயமிக பிரணாம ஸ்ருணு தராம் திருஷௌதே பூயாஸ்தாம் சுகல தரலதாரே ஸ்ரவணதா புனர் ஹருஷோத்கருஷாத் ஸ்புடது புஜயோ கஞ்சுக சதம் என்று தெரிவிக்கிறார். பராசர பட்டர் தெரிவித்தார், உன்னை விட குறைந்தவளாகவும் பாடமாட்டேன், உனக்கு சமமானவளாகவும் பாடமாட்டேன், துவத்தோப்பி உச்சைகி உன்னை விட உயர்ந்தவள் பெரிய பிராட்டியார்னு பாடப்போகிற, அவளுடைய சம்பந்தத்தால் தான் பகவானுக்கு ஏத்தமே. தவஸ்பருஷாத் ஸ்பிருஷதி கமலே மங்கள பதம்னு தெரிவிக்கிறார். பகவான மங்களம் மங்களம்னு சொல்கிறோமே, பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம் தெய்வதம் தேவதானாம் ச பூதானாம் யோவ்யயப்பிதா. அவர் மங்களகாரமானவர்னு ஏன் சொல்கிறோம்னால், பிராட்டி மங்களமானவர், அவளுடைய சம்பந்தம் இவருக்கு இருக்கோ இல்லையோ அதனாலே இவர் மங்களமானவர்னு சொல்லப்படுகிறார். தவஸ்பருஷாத் ஈஷம் ஸ்பிருஷதி கமலே மங்கள பதம் தவேதம் நோபாதேர் உபநிபதிதம் ஸ்ரீரசியதா. அப்போ பிராட்டியினுடைய சம்பந்தத்தால் தான் பகவானுக்கு ஏற்றங்கள் மங்களத்தன்மை அனைத்துமே. பிராட்டிக்கு எப்படி வந்ததுன்னால், அவளுக்கு இயற்கையான மங்களத்தன்மை, அவளுக்கு வேறு ஒருவருடைய சம்பந்தத்தாலே மங்களத்தன்மை என்பதல்ல, அவளுக்கு இயற்கையாகவே உள்ளதுன்னு சொன்னார். அது எப்படி சுவாமி, ஒருத்தருக்கு அப்போ பகவானுக்கு இயற்கையாக இருக்கலாமே, பிராட்டிக்கு மட்டும் இயற்கை பகவானுக்கு செயற்கைன்னு எப்படி சொல்லலாம்னால், ஒரு திருஷ்டாந்தம் அவரே காட்டுகிறார். பிரசூனம் புஷ்யந்தீம் அபி பரிமலர்திம் ஜிகதிஷுகு. ஒரு புஷ்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த புஷ்பத்துக்கு மனம் இருக்குது, இந்த புஷ்பத்துக்கு ஏன் ஏற்றம், ஏன் எல்லாரும் புஷ்பத்தை கொண்டாடுறோம், மனம் இருக்கிறபடியால் தானே ஏற்றம். அப்போ புஷ்பம் மனமானது, அதை முகர்ந்தால் நன்னா சந்தோஷமாக இருக்கும்னு ஏன் சொல்கிறோம், இதில் மனம் இருக்கிறபடியால் இது உயர்ந்ததுன்னு தெரியுது. சரி சுவாமி, அந்த மனம்னு ஒரு குணம் இருக்கோ இல்லையோ, அந்த மனத்துக்கு ஏன் ஏற்றம், இன்னொன்னுத்தினாலே இல்லை, மனம் தானாகவே உயர்ந்தது, நறுமணம் என்பது அதை நாம் அறிந்து கொண்டாலே உயர்ந்தது, ஆனால் புஷ்பம்
அந்த நறுமணத்தை உடையபடியால் தானே உயர்ந்தது. இதில் புஷ்பத்தில் மனமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, காகித பூன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுலாம் யாரும் கொண்டாட போகிறதில்ல. அதே போலத்தான் பிராட்டிக்கு இயற்கையாகவே மங்களத்தன்மை உண்டு. யாருடைய சேர்க்கையாலோ அவளுக்கு மங்களத்தன்மை இல்லை, ஆனால் பகவானுக்கு பிராட்டியினுடைய சேர்க்கையால் தான் மங்களத்தன்மை என்று தெரிவிக்கிறார். அப்போ உன்னை விட உயர்ந்தவளாக பாடப்போகிறேன். வினாவெங்கடேஷம் நநாதோடநாத சதாவெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத. பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.